ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை எப்படி வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ என்னென்ன கேட்டகிரிஸ் எல்லாமே பார்த்து நம்ம வந்து ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளவரான் ஃபிஷ், இந்த ஃப்ளவரான் ஃபிஷ் நீங்கள் ஒரு அக்வரியம் ஷாப் போகிறீங்க அப்படின்னா, எல்லா அக்வரியம் ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கிற ஃபிஷ் இந்த ஃப்ளவரான் ஃபிஷ். இது பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லியும் வளர்த்திட்டுருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளவரானோட ஹம்பு வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஃப்ளவரான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னாலும் அக்வரியம் ஷாப் போனீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரைஸ். அதாவது நம்ம வாங்கக்கூடிய ஃப்ளவரானோட சைஸு, அதோடய கலர், அதோடய ஹம்ப்பு, இதை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இம்போர்ட்டட் ஃப்ளவரான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஃப்ளவரானே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அது இம்போர்ட்டட் ஃப்ளவரானா இல்லை நார்மல் ஃப்ளவரானா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஃப்ளவரானை பொறுத்தளவு அது வந்து மேன்மேடு ஃபிஷ். ஸோ மேன்மேட் ஃபிஷ் அப்படிங்கிறனால இந்த ஃபிஷ் வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக பழகிடும். நீங்கள் ஃப்ளவரான் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளவரானை சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ளவரானுக்கு ஏற்ற அளவு தான் வந்து மணியை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அடுத்த விஷயம், நம்ம வந்து அக்வரியம் ஷாப் போகிறோம், அங்கே வந்து பெரிய சைஸ் ஃப்ளவரானும் இருக்குது, ஒரு சின்ன சைஸ் ஃப்ளவரானும் இருக்குது. இந்த ரெண்டு ஃப்ளவரானில் நம்ம எதை சூஸ் பண்ணலாம், இது ரெண்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய ஃப்ளவரான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கிட்ட கை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பழகும், நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபீடிங்கெல்லாம் எடுக்கும். ஸோ இதே சின்ன சைஸ் ஃப்ளவரான் அப்படின்னா நீங்கள் கை கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பழகிறதுக்கு 1 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ அந்த மாதிரி ஆகலாம். ஃபீடிங்குமே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு வந்து சரியாக ஃபீடிங் எடுக்காது, சரியாக சாப்பிடாது, அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கும். ஓரளவு சைஸ் ஆகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம பெரிய ஃப்ளவரான் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ளவரானை வாங்கி அதை வந்து க்ரோத் பண்ணி அது கூட பழகி வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன ஃப்ளவரானே வாங்கலாம். இல்லை நீங்கள் அழகுக்காக ஒரு ஃப்ளவரான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் ஃப்ளவரானை வாங்கி உங்கள் டேங்க்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மலாக சீக்கிரம் வந்து பழகிடும். ஸோ இது உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து பெருசாக சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணலாம், இல்லை சின்ன ஃப்ளவரானை சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்தளவு நீங்கள் சின்ன ஃப்ளவரானை வாங்கி ஈஸியாக க்ரோத் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். உங்கள் மணியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிஷஸை வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம், எல்லோரும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃப்ளவரானுக்கு ஹம்ப் இல்லையே அப்படின்னு சொல்லி, ஹம்ப்பு வந்து வளர்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பெரிய ஃப்ளவரானா வாங்கும்போது அதுக்கு வந்து ஹம்ப்போடு நீங்கள் வாங்கிடுவீங்க. சின்ன ஃப்ளவரானா வாங்கும்போது அதுக்கு வந்து ஹம்ப்பு வளருமா வளராதா அப்படிங்கிறதே தெரியாது. நீங்கள் கடையில் கேட்டிங்க அப்படின்னா ஹம்ப்பு வந்து வளரும், இந்த மாதிரி வளரும், பெருசாக வளரும், இதை போடுங்க, அந்த ஃபுட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளவரான் குட்டிக்கு வந்து ஹம்ப்பு வளரணும் அப்படின்னா அதோட பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதோடய பேரண்ட் ஃபிஷ் எங்கே இருக்குது, யார் வளர்த்திட்டு இருந்தா, யாருக்கிட்ட இருந்தது இப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல் அடல்ட் சைஸில் இருக்கிற ஃப்ளவரானை வாங்கிடலாம். ரொம்ப சின்ன சைஸ் ஃப்ளவரான் வாங்காமல் ஒரு அடல்ட் சைஸ் இருக்கிற ஃப்ளவரான் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹம்ப்பு வந்து லைட்டாக க்ரோத் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து லைட்டாக ஹம்ப் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இது 1 மந்த் இல்லை வந்து இன்னொரு 3-4 மந்தில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு நார்மல் அடல்ட் சைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பழகிடும், ஹம்ப்பும் வந்து நல்லா க்ரோத் ஆகும், நீங்கள் கொடுக்குற ஃபீடிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஹம்ப்பும் வந்து க்ரோத் ஆகும், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளவரானை வந்து சூஸ் பண்ணியாச்சு, ஒரு சின்ன சைஸ் ஃப்ளவரானே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சின்ன சைஸில் நீங்கள் ஃப்ளவரான் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய கலர் பாருங்கள், கலரேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்லேயே வந்து கலரேஷன் கம்மியாக இருக்குது, ஹம்ப் வந்து சரியாக க்ரோத் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளவரானை வந்து சூஸ் பண்ணாதீங்க. அந்த ஃப்ளவரானை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பெருசாகும்போது வந்து கலரேஷன் வந்து வரலாம் வராமலும் போகலாம், ஹம்ப்புமே வந்து வளர்ந்தாலும் வளரலாம். ஏன்னா அதெல்லாமே வந்து அதோட பேரண்ட் ஃபிஷ்ஷை பொறுத்து. நீங்கள் பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து கடையில் அவங்கக்கிட்ட எங்கே இருக்குது, யார் வச்சுருந்தா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் ஒரு நல்ல அக்வாரியம் ஷாப்பில் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபிஷ்ஷாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபிஷ்ஷாக வந்து செலக்ட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேசிக் விஷயம்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி
நம்ம நார்மல் ஃபிஷ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அக்வாரியம் ஷாப்பில் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்கள் இதில் சொல்கிறேன். நீங்கள் அக்வாரியம் ஷாப் போகிறீங்க அப்படின்னா எல்லா ஃபிஷ்ஷுமே ஆக்டிவில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதாவது ஃப்ளவரான எல்லாம் பொறுத்தளவு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரே டேங்க்கில் ஒன்றா விட்டுருப்பாங்க, பெரிய டேங்க்கில். அப்படி இல்லை சின்ன சின்ன அக்வாரியம் ஷாப் போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செப்பரேட் பண்ணி தனித்தனியாக வச்சுருப்பாங்க சைஸை பொறுத்து. அது இல்லாமல் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க, அதையும் வச்சுருப்பாங்க. ஹம்ப் வந்து க்ரோத் ஆனது ஒரு ரேட்லேயும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ் வந்து ஆக்டிவாக இருக்கா, ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்ருக்கா, இல்லை வந்து ஃப்ரீயாக நல்லா ஆக்டிவாக தான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வந்து கையை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு கடையிலேயே சொல்லி வந்து ஃபீட் பண்ணி கொடுத்து பார்த்து வாங்குங்க, ஃபீடிங்கெல்லாம் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கடையில் வந்து ஏதாவது வந்து லைவ் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஃப்ளவரான் வந்து நல்லா கலர் வந்தோடனே சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அதை தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுவீங்க, ஃபிஷ் ஃபுட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஃபிஷ் ஃபுட்டை வந்து போட்டுகிட்டே இருப்பீங்க, ஃபிஷ் வந்து ஃபுட்டு எடுக்கவே இல்லை அப்படின்வீங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் கடையை காண்டாக்ட் பண்ணுவீங்க, அவங்க வந்து இந்த ஃபுட்டை போடுங்க இல்லை அந்த ஃபுட்டை பற்றி நிறையா ஃபுட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒன் வீக் கழித்து ஃபுட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா அக்வாரியம் ஷாப்பில் வந்து ஃபீடிங் வந்து ஒரு ஃபீடிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து நீங்கள் நார்மல் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுவீங்க, அது வந்து ஃபீடிங் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஃப்ளவரானோட பாடியில் ஏதாவது வந்து டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆங்கர் வாம்ஸோ இல்லை வால் ஏதாவது பிஞ்சு வந்து வேறு ஏதாவது இச் டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஃப்ளவரான் இருக்கிற டேங்கை பாருங்கள் க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ளவரானை பொறுத்தளவு ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம், ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இல்லை நீங்கள் அந்த டிசீஸோடவே வாங்கிட்டு வந்து க்யூர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸ்டர்னல் பேராசிட் டிசீஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் பார்த்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். எக்ஸ்டர்னல் பேராசிட் டிசீஸ், அப்புறம் பாப்பை, அப்புறம் அதோடய ஃபிஷ்ஷோட வேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூப் அப்படின்வாங்க, ஒயிட் பூப் அப்படின்னு டிவார்மிங் ஸ்டேஜ். ஏன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்டர்னல் பேராசிட் டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் ஃபிஷ் வாங்கும்போதே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒரு டைம் வந்து சால்ட் பாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டேங்க்கில் அப்படியே கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது வந்து சால்ட் பாத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஒரு டப்பில் வந்து சால்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெட்டில் வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து டிப் பண்ணி எடுத்துருங்க. ஒரு நிமிஷம் இல்லை 1/2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா போதும். வச்சுட்டு அதை எடுத்து உங்கள் டேங்க்கில் விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் வாங்கும்போதோ இல்லை வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் பேராசிட் டிசீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே வந்து இறந்து போயிடும். அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைனில் வாங்குவோம். அதாவது ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வீடியோ வந்து நம்ம சேனல்லையோ இல்லை வேற எங்கேயோ வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு வந்து நீங்கள் ஃபிஷஸ் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ வீடியோஸ் வந்து திரும்ப வாங்கி கூட செக் பண்ணி பாருங்கள். இல்லை வீடியோஸை வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நல்லா பாருங்கள். ஸோ நல்லா க்ளோஸ் லுக்கில் பாருங்கள். பார்த்துட்டு ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்குங்க. அக்வாரியம் ஷாப்பில் நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட் ஆன் பண்ண சொல்லி வாங்குங்க. லைட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டுமே வந்து பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அதோடய கலரேஷன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஒரிஜினல் கலர். நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் பார்க்கும்போது ஃப்ளவரான் ஃபிஷ் வந்து நல்லா கலராக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் டேங்க்கில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது, அதே கலரில் தான் இருக்கும். அவங்க வந்து லைட்டிங் கொடுத்துருக்கறனால என்ன ஆகும் அப்படின்னா அதோட பாடி இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக வெளியே தெரியும். நீங்கள் லைட்டிங் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, இல்லை அப்படின்னா லோ லைட்டிங் ஏதாவது வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து அதோடய கலரேஷன் வந்து ஃபுல்லாக தெரியாமல் இருக்கும். ஃப்ளவரானை நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா உங்கள் டேங்க்குக்குள்ளே எந்த ஷார்ப்பான டெக்கரேஷனுமே வந்து வைக்காதீங்க. ஏன்னா அந்த ஃப்ளவரான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்விம் பண்ணிகிட்டே போய் அதோடய பாடியை வந்து அது மேலே தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பண்ணும்போது அதுக்கு வந்து அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உள்ளே வந்து முடிஞ்சளவு வந்து எந்த ஹார்டியான டெக்கரேஷனும் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற டெக்கரேஷனுமே வந்து வைக்காதீங்க. நல்ல ஹை குவாலிட்டி ஃப்ளவர், இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நிறைய டீலர்ஸோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ளவரான் எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியான ஃப்ளவரான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கீல் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் வந்து டிப்ஸு.
ஸோ அரோவானா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.